ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான படத்தை தாங்க பார்க்க போறோம் இங்க ஒரு பொண்ணு இருக்காங்க பார்த்தாலும் மூஞ்ச கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு லேடி ஹிட்லர் மாதிரி சொல்லலாம் அப்படிப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குதுங்க நீ இன்னும் மூணு மாசம் தான் வாழ போறன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க இது வரைக்கும் லைஃப்ல பண்ண எல்லா மிஸ்டேக்கையும் சரி கட்டணும்னு நினைக்கிறாங்க இது வரைக்கும் அவங்க என்ஜாய் பண்ணியே வாழ்ந்திருக்க மாட்டாங்க அப்படி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க லவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்னதான் அவங்களுக்கு இப்போ ஒரு நாற்பது வயசு கிட்ட ஆக போனாலும் இந்த வயசுலயும் லவ் பண்ணும் நினைச்சு அந்த நபர் கூட நெருங்கி இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பாக்குறாங்க இந்த கதையில இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கிற ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட் எல்லாம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த வீடியோல பார்க்க போறோம் வாய்ப்பு இருந்தா எல்லாரும் ஹோட்டிடியில பாருங்க பைசிவேனா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிளேம் பை படத்தை ஓபன் பண்ணா நம்ம ஏஞ்சல காமிக்கிறாங்க எங்க எங்க எங்கன்னு நீங்க தேடாதீங்க அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாத்தீங்கன்னா அங்க சவப்பட்டியில படுத்துட்டு இருக்கிறதே நம்ம ஏஞ்சல் தாங்க ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு முடிவு ஏன் இப்படி ஒரு சாவு அப்படி இவங்க வாழ்க்கையில என்ன பண்ணாங்க அப்படிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நீங்க பின்னோக்கி போகணும் இது தாங்க நம்ம ஏஞ்சல் கடவுள் மேலே பக்தி உள்ள ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல அவங்க மட்டும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா அப்புறம் ஒரு தம்பி இவங்க மூணு பேருமே ஊர்ல இருக்கிற ஒரு வீட்டுல தான் இருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் அதுல ஆயிரம் குட் மார்னிங் வந்தாலும் இவங்க ஒரு குட் மார்னிங் கூட சொன்னதில்ல இவங்க இருக்கிற பிளாட்ல இருந்து கீழே வந்தா நிறைய பேர் இவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க ஆனா ஒருத்தவங்களை கூட இவங்க மதிக்க மாட்டாங்க முக்கியமா உடம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க டெய்லி காலையில வாக்கிங் போறதுல இருந்து வெறும் வெஜிடேபிள்ஸ் மட்டுமே சாப்பிடுறது வரைக்கும் அவ்வளவு நல்லா பாத்துப்பாங்க இன்னொரு பக்கம் அலெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க இவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு ஆகுதுங்க இன்னும் கல்யாணம் ஆகல இன்னமும் மனசுக்குள்ள விஜய் தேவர் கொண்டானு நினைச்சுக்கிட்டு டெய்லி பக்காவா ரெடி ஆயிடுதாங்க வெளியவே வருவாரு இவங்க வீட்டுல ஒரு அக்கா பொண்ணு இருப்பாங்க அவங்களுமே இந்த அலெக்ஸை ஏமாத்தி ஏமாத்தி அவர் பேக்கெட்ல இருந்து காசை எடுத்துட்டு அப்புறம் அலெக்ஸ் திரும்பி பார்க்கும் போதும் அவர்கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் கடை வாங்கிக்கிட்டு நிறைய டிமிக்கி கொடுக்குற வேலையெல்லாம் பார்ப்பாங்க இப்ப திரும்பி நம்ம ஏஞ்சலை காமிக்கிறாங்க நம்ம ஏஞ்சல் திரும்பி காலையில வேலைக்கு எல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வீடு கிளீனாவே இல்லை என்னத்தை க்ளீன் பண்றீங்கன்ற மாதிரி வேலைக்காரங்களையே போட்டு பயங்கரமா கத்துறாங்க வேலைக்காரங்களை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம தாங்க அவங்க நடந்து இப்ப வீட்டு வெளியே வந்தா ஒரு நாய்க்குட்டி இவங்க கால வந்து வாழாடிட்டு போயிடுதா நீங்க எப்படி இந்த இடத்துல நாய் அலோ பண்ணலன்னு சொல்லி எதிர் வீட்டுக்காரங்க கூட வேற காரணங்கத்தாலே சண்டை போடுறாங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்க இவங்களுக்கு டெவில்னு ஒரு பேரை வச்சு இவங்க கார்ல கிரிக்கியும் விட்டுருவாங்க அங்க இருக்கிற ஒரு பெரிய மால்ல ஒரு ஆபீஸ் இருக்குங்க அந்த ஆபீஸ்ல தான் இவங்க வேலை பார்ப்பாங்க அப்படி அந்த ஆபீஸுக்கு போற வழியில தான் நம்ம ஹீரோ அலெக்ஸ் இருக்கார் பாத்தீங்களா அவரும் இந்த ஏஞ்சல சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு ஆமாங்க இப்படி ஹிட்லர் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணையும் இங்க நம்ம அலெக்ஸ் லவ் பண்றாரு அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு நம்ம அலெக்ஸுக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு அவர் ஏஜிக்கு நம்ம ஹீரோயினை தானங்க பார்க்க முடியும் ஹீரோயின் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஏஞ்சலம் உங்க ஆபீஸ்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஆபீஸே அப்படியே சைலண்டா ஆகுதுங்க அதை மீறியும் ஒரு பொண்ணு அங்க ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணை போட்டு கிழி கிளின்னு கிழிச்சிட்டு தான் அவங்க பெஞ்சிலையும் போய் உக்காடுறாங்க இதனால நம்ம ஹீரோயினா அவங்க ஆபீஸ்ல கூட ஒருத்தவங்களுக்கும் பிடிக்காதுங்க இப்ப ஏஞ்சலோட வீட்டை காமிக்கிறாங்க நம்ம ஏஞ்சலுக்கு ஆல்ரெடி முப்பத்தி நாலு வயசுக்கு மேல ஆகிட்டு இருக்கு இன்னமும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா கல்யாணமே ஆகாத கண்ணி பொண்ணாத கடைசி வரைக்கும் இருப்பா பேசாம கட்டி வைப்போன்ற மாதிரியும் ஏஞ்சலோட தம்பியும் அவங்க அப்பாவும் முடிவு அப்படி பட்டணத்துல இருக்கிற நம்ம ஏஞ்சலை பாக்கிறதுக்கும் கிராமத்துல இருந்து இவங்க எல்லாரும் கிளம்பி வராங்க ஆனா ஏஞ்சலோ கல்யாணம் அப்படின்ற பேச்சை மட்டும் எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு அங்க வந்த தன்னுடைய அப்பா அம்மா தம்பின்னு சொல்லி எல்லாரையும் அவமானப்படுத்தியும் வெளியே அனுப்புறாங்க ஏஞ்சல் அவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அந்த ஹோட்டல்ல அவங்க ஃப்ரெண்டு சிக்கன் மட்டன் ஆர்டர் பண்ணாலும் இவங்க வெறும் வெஜிடேரியன்ல இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் தாங்க ஆர்டர் பண்றாங்க இப்படி எல்லாம் சாப்பிட்டாதான் ரொம்ப வயசு வரைக்கும் ஹெல்த்தியா வாழ முடியுன்ற மாதிரி சொல்ல அப்படி வாழ்ந்து என்ன பண்ண போற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் இப்படி கட்டுப்படா வாழ்ந்தனா கடைசியில ஒண்ணுமே கிடைக்காதுன்ற மாதிரியோ சொல்றாங்க அப்பதான் ஏஞ்சலை பாக்குறதுக்கு அங்க சோபியான்னு ஒரு பொண்ணு வராங்க ஏ ஏஞ்சல் நம்ம ஒரே ஸ்கூல்ல படிச்சோம்

மாதிரி இவர் சொல்றாரு இப்ப அவங்க ஆபீஸ் மேட்ஸும் நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வருது நீங்க ஏஞ்சலுக்கு ஒரு அழகான கிஃப்ட் எடுத்துட்டு வந்து பிரசென்ட் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கின்ற மாதிரியும் உசுபேத்தி விட அப்படி நம்ம அலெக்ஸ் ரொம்ப இன்னசென்டா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு உள்ள வந்து ஏஞ்சல் இந்தாங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்ற மாதிரி சொல்ல ஏஞ்சலுக்கு உதறு பாருங்க ஒரு கோபம் கிஃப்ட தூக்கி போட்டு உடைச்சி வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் மாதிரியே கத்துறாங்க இவரும் அவமானப்பட்டு வெளியே வராருங்க அப்படி நம்ம ஏஞ்சலோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு கான்பிடன்ஸ் அட்டன் பண்றதுக்காக கோயம்புத்தூருக்கு வராங்க அப்படி கோயம்புத்தூர்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் ரூம் எடுத்து தங்க அப்ப திடீர்னு நைட் இவங்களுக்கு பயங்கர வயிறு வலி வருதுங்க இவங்களால அந்த பெயினை தாங்க முடியல அடுத்த நாள் பக்கத்துல லோட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலும் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செக்கப்புக்காக போக அங்க ராதான்னு சொல்லி ஒரு லேடி டாக்டரையும் பார்க்கறாங்க செக் பண்ணி பார்த்ததுல அவங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க சொல்ல போற விஷயம் ரொம்ப உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம் ஆனா அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் உங்களுக்கு பேன் கிரியாட்டிக் கேன்சர் இருக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது ரொம்ப டஃப்

எல்லாமே வீணா போச்சு என்னடா இதுன்னு சொல்லி தவியா தவிக்கிறாங்க இப்போ வீட்டுக்கு வந்து கண்ணாடி முன்னாடியும் நின்று இன்னும் மூணு மாசத்துல நம்ம முடியெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி ஆயிடு போல அப்படின்னு சொல்லி அதையும் நினைச்சு பார்த்து பதறாங்க அதுல இருந்து அவங்க இது வரைக்கும் லைஃப்ல பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட கொஞ்சமா அன்பா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறாங்க முதல் விஷயமா காலையில வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேர் குட் மார்னிங் அனுப்ப அதுக்கு ரிப்ளை பண்ற விதமா இவங்களும் குட் மார்னிங் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பொறுத்து தன்னுடைய அம்மாக்கு கால் பண்றாங்க இது வரைக்கும் அவங்க அம்மா கால் பண்ணாதாங்க பேசுவாங்க அதுவும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு வச்சிருவாங்க ஆனா கால் பண்ணி அன்பா பேசுறாங்க வேலைக்காரங்க வேற வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வந்துடுறாங்களா அவங்களும் பயந்துகிட்டே வராங்க ஆனா அவங்கள ஒன்னும் சொல்லாம அவங்க கிட்டயும் அன்பா நடந்துக்கிறாங்க இது அவங்களுக்கும் ஒரு சின்ன மாற்றமா தெரியுதுங்க கீழே விளையாடிட்டு இருக்க பசங்களை பார்த்து சிரிச்சிட்டு போக இன்னொருத்தருக்கு குட் மார்னிங் சொல்ல முக்கியமா வேலைக்கு வரப்போ நம்ம ஹீரோ அலெக்ஸை பார்த்து குட் மார்னிங்னு சொல்லிட்டு போறாங்க அலெக்ஸுக்கும் ஒன்னும் புரியல ஒரு கடத்துல நம்ம அலெக்ஸையும் வந்து நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அவர் ஒரு நிமிஷம் தகச்சு போறாருங்க நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா ஒரு டின்னர் மாதிரி போலாமான்ற மாதிரி கேட்க அவர் அந்த இடத்துல சரினு தலையாட்டுறாரு இப்போ அலெக்ஸ கையில பிடிக்க முடியலையே வீட்டுக்கு வந்து புது சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு சென்ட் எல்லாம் கடன் வாங்கி அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ரொம்ப ஜாலியாவே கிளம்புறாரு நம்ம அலெக்ஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியா வாழ்றவருங்க ஆனா இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு நினைச்சு சிக்கன் மட்டன்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க நீங்களும் அதே சாப்பிடுங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம் திடீர்னு செத்துட்டீங்கன்னா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க அண்ட் அலெக்ஸ் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் பட் இருந்தும் எனக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இல்ல இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் பழகணும்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு அதுவே போதுமே அப்படின்ற மாதிரி அவரும் பல்ல இழிச்சுக்கிட்டு சேரின்னு சொல்றாருங்க இப்போ நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துக்கு போறாங்க அதாவது இந்த சவ பெட்டியெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்கல்ல அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய சவப்பெட்டியை அவங்களே ஆர்டர் பண்றாங்க இப்படியே வாழ்க்கை கடந்து போதுங்க எல்லாருக்கூடிய நல்லா பேசுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் என்ஜாய் பண்றாங்க நடுவுல இந்த வயிறு வலி வாந்தி சொல்லிட்டு முடியெல்லாம் கொட்டுதா இன்னும் கொஞ்சம் பதறாங்க ஒரு கடத்துல ஊர்ல இருக்கிற தன்னோட அப்பா அம்மா தம்பியை பார்க்கறதுக்கும் ஊருக்கு வராங்க அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க நம்ம பொண்ணா இப்படி மாறிட்டான்னு சொல்லி தம்பியும் அப்பா சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுக்கா நீ வந்து சிரிச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றான் அம்மாவும் அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வந்து இதே சிரிச்ச முகத்தோட கல்யாணமும் பண்ணிக்கிட்டேனா சந்தோஷமா இருப்போமான்ற மாதிரி சொல்ல ஒரு மூணு மாசம் போட்டுமா அதுக்கப்புறம் நீங்க யாரை கட்டிக்க சொல்றீங்களோ கட்டிக்கிறேன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் எமோஷனலா சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ராக் தேவைப்படுது அப்படி அழகா அந்த துணியையும் வாங்கி போட்டுக்கிறாங்க இதுதான் நம்ம செத்ததுக்கு அப்புறம் போடணும்ன்ற மாதிரியும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஹீரோயின் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகி அவங்க ஏரியால இருக்க பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம அலெக்சம் வராரு எதுக்காக கூப்பிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்க அப்படின்னு ஒரு பையனை பார்க்க போறேன் கூட வரீங்களான்ற மாதிரி இவங்களும் சொல்ல யார் அந்த பையன் அவன் என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ பார்க்கணும்னு தோணுது அதனாலதான் போறேன்ற மாதிரி சொல்ல இவரு கொஞ்சம் பொசசி ஆகுறாரு இல்ல நான் வரலன்ற மாதிரி சொல்ல அப்ப இன்னொரு பையன் இருக்கான் அவனை கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்ல இல்ல இல்ல நானே நானே வரேன்னு சொல்லிட்டு இப்போ இவரே கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு அந்த அபிய பாக்கிறதுக்கும் வீட்டுக்கு போறாங்க அபிய பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கும் பெரிய சந்தோஷங்க அபியும் சர்பிரைஸ் ஆகுறாரு வீட்டுக்குள்ள கூப்பிடறாரு ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அவங்க ஒய்ஃபையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அவங்களையும் சூடா கீ போட சொல்ல

சில பேர் கூட்டமா நின்று சிரிப்பாங்கல்ல அந்த இடத்துலயும் போய் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிதாங்க நம்ம அலெக்ஸ் கூட உட்காந்து ஒரு நாள் சரக்கு அடிக்கிறாங்க இது வரைக்கும் அவங்க லைஃப்ல சரக்கடிச்சதே இல்லைங்க அப்படி முதல் வாட்டி சரக்கடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு செம்ம ஃபீல் வருது அப்படி தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு டிவி பார்க்கும் போதோ அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க அந்த நேரத்தை தான் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை முழுக்கவே ஒரு கண்டிப்பொன்னா தானே இருந்திருக்கும் அட்லீஸ்ட் சாகத்துக்கு முன்னாடியாச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி நினச்சி அங்கே வீட்டுக்கு கிளம்ப சொன்ன அலெக்ஸை தன்னுடைய பிளாட்டுக்கும் கூப்பிட்றாங்க அலெக்ஸோ என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி பதவி போய் வந்து என்னன்னு கேட்டா இவங்களும் கொஞ்சம் ரொமான்டிக்கா உள்ள கூப்பிட்டு அலெக்ஸை ஒரு இடத்துல உட்கார வச்சு அலெக்ஸ் அலெக்ஸ்கிட்டயும் தப்பா நடக்கலான்னு வர அலெக்ஸுக்கு அங்கே ஒண்ணுமே புரியலைங்க அவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்து அடிச்சு பிடிச்சிட்டு ஓடிடுறாரு இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பயங்கர அசிங்கப்பட்டு போறாங்க அதுல இருந்து நம்ம அலெக்ஸு நம்ம ஹீரோயினோட போனை எடுக்கிறதே இல்லைங்க அவருக்கு ஜுரமே வந்துருதுங்க அதனால நம்ம அலெக்ஸா பார்க்க பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வர அப்படி தான் அலெக்ஸோட அம்மா கிட்ட பேசும் அலெக்ஸ் எவ்வளவு தீவிரமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சேட் ஆகுது இவனை நம்ம தெரியாம யூஸ் பண்ணிட்டோமோ நம்ம செத்து போயிட்டா இந்த அலெக்ஸ் என்ன பண்ணுவா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும் இல்லை அப்படின்ற மாதிரியோ யோசிக்கிறாங்க அப்போதாங்க நம்ம அலெக்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கும் வர சொல்றாங்க அவரும் வந்து நிக்க அந்த இடத்துல நான் சொல்ல விஷயம் உனக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கலாம் ஆனா இதை நீ ஏத்துக்கணும் எனக்கு உன் மேல லவ் இல்லை எனக்கு அது வரவும் வராது நீ தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத உனக்கான பொண்ணு சூஸ் பண்ணிக்கோ உனக்கும் வயசாகிட்டே இருக்குன்ற மாதிரியும் சொல்ல லவ் இல்லாம தான் நேற்று பக்கத்தில் வந்தியா எவ்வளோ நாள் என் கூட சுத்துனியா எதுக்காக ஏமாத்துற எதை மலைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அப்போதான் நம்ம ஹீரோயினை உண்மையை சொல்றாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்போ எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க இது என்னோட கடைசி மாசம் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இறந்துடுவேன் அதனால தான் சொல்றேன் இந்த லவ் வேணாம் அப்படின்னு சொல்ல அலெக்ஸும் அடைச்சி இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம வேற டாக்டரை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் தெரியுன்ற மாதிரி சொல்ல நீ எவ்வளவு பெரிய டாக்டர் பார்த்தாலும் இதுதான் சொல்லுவாங்க ஏன்னா இது காப்பாற்ற முடியாத ஒரு கேன்சர்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கண்ணீர் மல்காங்க இருந்து விடைபெறாங்க இப்போ நைட்டு கடவுள் கிட்டையும் எவ்வளவு நாள் எனக்கு வாழணும்னு ஆசை இருந்ததே இல்ல ஆனா இப்ப சாகர தான் இந்த பெரிய ஆசை எனக்கு வந்திருக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்ற மாதிரியும் கடவுள் கிட்ட வேண்டிக்க இப்படியே கட்டாச்சுன்னா நம்ம ஹீரோயின் காலையில டேபிள்ல படுத்தபடியே இருக்காங்க வேலைக்காரங்களும் வந்து எழுப்பி பார்க்க அங்க நம்ம ஹீரோயின் இறந்துடுறாங்க இது தாங்க ஓப்பனிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஹீரோயினோட சாவுக்கு தான் எல்லாருமே வந்திருப்பாங்க கண்ணீர் மழுக நம்ம ஹீரோயினையும் அடக்கம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்படியே நம்ம சவப்பெட்டியை காமிக்க திடீர்னு நம்ம ஹீரோயின் அந்த சவப்பெட்டியில இருந்து கண்மொழிக்க இது எல்லாமே நம்ம ஹீரோயின் ஒரு கனவை தான் கண்டிருப்பாங்க ஐ மீன் அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனா சாகர மாதிரி மட்டும் கனவு கண்டிருப்பாங்க இன்னும் சாகலைங்க கடைசி ஸ்டேஜில் இருப்பாங்க அப்பதான் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அலெக்ஸுமே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான டாக்டர் உன் பார்க்கணும்னு சொல்கிறாரு எந்த விஷயமும் மறுக்காமல் தயவு செஞ்சு வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்டேயும் கூட்டிகிட்டு போகிறாரு அந்த டாக்டரும் கையை காமிக்க சொல்கிறாரு கை ரேகையை பார்த்துட்டு ஆயில் ரேக நல்லா நீண்டு தானே இருக்குது உன்னை யார் கொல்ல முடியும் ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாத்தையும் பார்த்துட்டேன் பிளட் டெஸ்ட் முறக்கொண்டு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் உனக்கு கேன்சரே இல்லை என்ன டாக்டர் சொல்கிறீங்க கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய டாக்டர் அந்த ராதாவே சொன்னாங்களே கேன்சர் இருக்குன்ட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த ராதாவுடைய பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கேன்சரில் தான் இறந்து போயிட்டான் அதில் இருந்து அவங்க கொஞ்சம் மென்டலாக பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுட்டாங்க அதுல இருந்தே அங்க வர நிறைய பேருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்பதான் ரீசெண்டா அவங்க கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டி இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பியிருக்காங்க இது தெரியாம நீ எவ்வளவு நாள் கேன்சர் இருக்குன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த டாக்டரும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறாருங்க அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் சந்தோஷத்தை துள்ளி குதிக்கிறாங்க அவங்க நினைச்சபடியே அந்த லைஃப் வந்து திரும்பி கிடைக்குதுங்க ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு கோவம் இருக்கு அத்தாடி நம்ம செத்து போயிடுவோம் நினைச்சுதானே நம்மளோட சொத்துக்கெல்லாம் ஒவ்வொரு அநாத ஆசிரமமா எழுதி கொடுத்தோம் இப்போ எல்லாமே போச்சே என் சேவிங் போச்சு எல்லாமே போச்சு இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நேரா அந்த கேன்சர் இருக்குன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த டாக்டர் சொல்லிருப்பாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன டாக்டரை வச்சிருக்கீங்க நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் நஷ்ட ஈடு கொடுக்கணும் ஒழுங்கா இதெல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் பழைய மாதிரி ஆகுறாங்க கோவப்படுறாங்க எப்படியும் அலெக்ஸ் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வராரு இதோட நிப்பாட்ட மாட்டண்டா நான் போய் கேஸ் போட போறேன்டா என்ற மாதிரியும் அலெக்ஸ் கிட்ட சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா வேற கால் பண்ணி நீ சொன்ன மூணு மாசம் ஆயிடுச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க கடைச்சி வேய்மா போனேன் கல்யாணம் பண்ணிக்கிறியா ஆயிரம் வேலை இருக்குன்ற மாதிரியும் திரும்பி பழைய மாதிரி மாறுறாங்க திரும்பி வேதாலும் முருங்கை மரம் ஏறுதுங்க பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கூட அலெக்ஸ் இருக்கிறதுனால இப்ப நம்ம ஹீரோயினோ அலெக்ஸோ ஒன்னாக வாழ்ற மாதிரியும் காலங்காத்தால ஜாக்கிங் போற மாதிரியும் இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃப்ளிம் பைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்